5.5. So, இதில் என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா த ஃப்ளோர் ஆஃப் அ ஹால் இஸ் கவர்ட் வித் ஐடென்டிக்கல் டைல்ஸ். ஸோ ஒரு ஃப்ளோர் இருக்குது, அந்த ஃப்ளோரில் வந்து எல்லாம் டைல்ஸை ஃபிட் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு டைலும் வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்குதாம்மா. ஸோ அந்த ட்ரையாங்கிளோட வேர்டிசஸ் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. தட் மீன்ஸ் ட்ரையாங்கிளோட பாயிண்ட்ஸ் வந்து இங்கே கொடுத்தாச்சு, ஓகேங்களா. இஃப் த ஃப்ளோர் ஆஃப் த ஹால் இஸ் கம்ப்ளீட்லி கவர்ட் பை, அந்த ஃப்ளோர் ஃபுல்லாகவே வந்து, ஸோ ஃப்ளோர் இப்படி இருக்குது, ஒரு டைலோட வேர்டிசஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாக எல்லா ஃப்ளோர், அந்த ஃப்ளோர் ஃபுல்லாகவே டைல்ஸ் வந்து ஃபிட் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைல்ஸ் தேவைப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா 110 டைல்ஸ் தேவைப்படுதுமா. அப்போ அந்த ஏரியா என்னவாக இருக்கும், அந்த ஃப்ளோரோட ஏரியா என்னன்றதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம், ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு ஏரியா ஆஃப் ஒரு டைலோடது என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ 1/2 ஆஃப், ஸோ ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறாங்க, ஏரியா ஆஃப் அ ட்ரையாங்கிள் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணால் 3 - 2 +2 -2 - 1 -6 வரும். ஸோ இதை ஜஸ்ட் நீங்கள் ஃபார்முலா எழுதி அதுக்கப்புறம் அதை சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணிக்கோங்க. ஸோ 1/2 ஆஃப் 12 = 6 ஸ்கொயர் யூனிட்ஸ், ஓகேவா. ஸோ ஒரு டைலோட ஏரியா வந்து 6 ஸ்கொயர் யூனிட்ஸு. அப்போது 110 டைல்ஸ் தேவைப்படுது. அப்போ 110 டைல்ஸ் × 6 660 ஸ்கொயர் யூனிட்ஸ், ஓகேவா. ஸோ அந்த ஃப்ளோரோட ஏரியா என்னவாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 660 ஸ்கொயர் யூனிட்ஸ், ஓகே. ஸோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் அ குவாட்ரிலேட்ரல் ஃபார்ம்டு பை த பாயிண்ட்ஸ். ஸோ இந்த 4 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, X1, Y1, X2, Y2, X3, Y3 அண்ட் X4, Y4. ஸோ ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்ரல் ஃபார்ம் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ ஃபார்முலா எழுதிக்கோங்க, 1/2 ஆஃப் ஃபார்முலாவில் டைரெக்டாக நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு கிடைக்கிற ஆன்சர் 88 +16 -15 -24 -30 -55 -48 +24 கிடைக்கும். ஸோ ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு டைரெக்டாக இந்த வேல்யூ கிடைக்குது. இதை சிம்பிளிஃபை பண்ணோன்னா 109 +49, இதையும் ஆட் பண்ணோன்னா 158 by 2. ஸோ சிம்பிளிஃபை பண்ணோன்னா 79 ஸ்கொயர் யூனிட்ஸ், ஓகே. ஸோ ஏரியா குவாட்ரிலேட்டரில் என்னென்னா 79 ஸ்கொயர் யூனிட்ஸு. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 5.7, த கிவன் டயக்ராம். புக்கில் வந்து டயக்ராம் கொடுத்துருக்காங்க, ஒரு என்ன பண்ணுறாங்க, பிளான் ஆஃப் கன்ஸ்ட்ரக்டிங் ஏ நியூ பார்க்கிங் லாட்டு. ஸோ ஒரு பார்க்கிங் லாட் வந்து அவங்க கட்டுறாங்க இந்த ஷேப்பில், ஓகே. ஸோ இதோட பாயிண்ட்ஸ் வந்து ABCD, அவங்களே வந்து பாயிண்ட்ஸ் ஃபிகரில் கொடுத்துருக்காங்க. 2.2, பியோட வேல்யூ வந்து 5.5, சியோடது வந்து 4.9 அண்ட் பியோடது 1.7 கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கன்ஸ்ட்ரக்ஷன், அந்த பார்க்கிங் லாட்டை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒரு ஸ்கொயர் ஃபீட்க்கு எவ்வளோ தேவைப்படுதுன்னா 1300 தேவைப்படுதாம்மா. அப்போ டோட்டலாக இதோட இந்த பார்க்கிங் லாட்டோட காஸ்ட் என்னவாக இருக்கும் அப்படின்றது தான் க்வெஸ்சன். ஸோ இது பார்க்குறதுக்கு குவாட்ரிலேட்டரல் ஃபார்முலா இருக்குது. அப்போ குவாட்ரிலேட்டரில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ வேணால் நம்ம இப்படி எழுதிக்கலாம், X1, X2, X3, X4, X1, X2, Y1, Y2, Y3, Y4, Y1. ஃபார்முலா எழுதி நீங்கள் எழுதிக்கோங்க. ஸோ இதை 1/2 ஆஃப் நம்ம பண்ணோன்னா 10 + 45 + 28 + 2 + 2 - 10 + 20 + 9 + 14, ஓகே. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணுறோம். சிம்பிளிஃபை பண்ணால் 1/2 ஆஃப் 85 - 53 கிடைக்கும். ஸோ 32 டோட்டல் பை 2 = 16 ஸ்கொயர் ஃபீட், ஓகேவா. கொடுத்துருக்குறதே வந்து ஸ்கொயர் ஃபீட்டில் கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. ஸோ ஒரு இது டோட்டல் எவ்வளோ இருக்குது, 16 ஸ்கொயர் ஃபீட் இருக்குது. ஸோ ஒரு ஸ்கொயர் ஃபீட்க்கு வந்து 1300 ருபீஸ்னா 16 ஸ்கொயர் ஃபீட்ஸ்க்கு எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஜஸ்ட் இதை க்ராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ டோட்டல் காஸ்ட் வந்து 1300 × 16, ஓகே. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணோன்னா ருபீஸ் வந்து 20,800 ருபீஸ் ஆகும். அந்த டோட்டல் பார்க்கிங் லாட்டை கட்டி முடிக்கிறதுக்கு